அப்பதான் எங்க காதலுக்கு ஒரு வில்லன் வந்தா. நான் டைரக்டர் ஆனாதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமா இருந்தேன். இந்த சூழ்நிலையில கவிதா ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு இடம் ரொம்ப நாளா விக்காம இருந்தது. அந்த இடத்த அருண் ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஃபேக்டரி கட்டுறதுக்காக வாங்கினாரு. ஆல் ஃபைன், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அப்ப வரேன். இன்னொரு நல்ல விஷயம், அப்புறமா ஒரு நாள் நான் வீட்டுக்கே வந்து பேசுறேன். நீங்க எப்ப வேணாலும் வாங்க. பை. ஒவ்வொரு நாளும் கவிதாவை பார்க்காம நானும் என்ன பார்க்காம கவிதாவும் இருக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு ஆளானோ. இந்த நேரத்துல எங்க லவ் மேட்டர் கவிதா வீட்டுக்கு தெரிஞ்சது. கவிதாவோட பேரண்ட்ஸ் எங்க லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா நான் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் மேரேஜ்ங்கிறதுல ரொம்ப தீர்மானமா இருந்தேன். என் தங்கச்சி, வெல்கம். இப்ப நீ எங்க இருக்க? ஐடி பார்க் பஸ் ஸ்டாப்ல. அங்க இரு, நான் இப்ப ஒரு 5 நிமிஷத்துல வந்துறேன். ஓகே. என்னோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கதை கேட்கறதுக்காக அவரோட ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். நானும் புறப்பட்டு போயிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் இறந்துட்டதுனால வழியெல்லாம் பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருந்தது. டிராஃபிக்கை வேற டைவர்ட் பண்ணி விட்டுருந்தாங்க.